வேருக்கு நீர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண வந்திருக்கிறது கொடி வகை பயிரான பீர்க்குங்கா சாகுபடியை பற்றி. மேலும் தகவல்களை நாம் அண்ணன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்திங்கன்னா? என் பேர் சதீஷ்குமாருங்க. நாமக்கல் மாவட்டம், நாமக்கல் வட்டம், ஏலூர் புதுப்பட்டியிலேருந்து பண்ணிட்டு இருக்கேன். நம்ம தோட்டங்க இருக்கு ஏலூர் புதுப்பட்டி. ஏலூர் புதுப்பட்டி. ஊருங்க? ஊர் மொரமன்காடு. மொரமன்காடு காட்டுப்பூர். சரி சரிங்க. எத்தனை ஆண்டா நீங்க வந்து இந்த காய்கறி சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க? கடந்த ஒரு 5-6 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். 5-6 வருஷமா. இந்த கொடி வகை பயிர்ல என்னென்ன பயிர் பண்ணிட்டு இருக்கீங்க? பீக்கிங்கா பண்ணிட்டு இருக்கேங்க. சரி. புடலங்காய், பாவக்காய் மூணே பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை ஏக்கர் பண்ணிட்டு இருக்கீங்க? மொத்தம் 5-6 ஏக்கரா பண்ணிட்டு இருப்போம் ரெகுலரா வர மாதிரி. ஓ சரிங்க. நீங்க வந்து மத்த விவசாய பயிர்ல இருக்கும்போது நீங்க ஏன் வந்து நீங்க இந்த கொடிவை காய்கறி பயிர்ல இந்த கொடிவை பயிரை நீங்க தேர்ந்தெடுத்து பண்றீங்க? சீக்கிரமா, அதாவது என்னன்னா ஒரு 3 மாசத்துல இந்த வேலை முடிஞ்சிடும். 45 நாள்ல காய் வந்துடும். சரிங்க. அந்த மாதிரி 45 நாள்ல அடுத்த கிராப் மாத்திக்கலாம். பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை, ஓரளவுக்கு மெயின்டனா போயிட்டு இருக்கோம் ஓரளவுக்கு. அது இல்லாம நம்ம விற்பனை வந்து நம்ம வந்து எப்படியா இருந்தாலும் ஒன்னா லோக்கல் சேல்ஸுக்கு சந்தைக்கு கொடுக்கலாம், மார்க்கெட்டுக்கு கொடுக்கலாம். ஆனா விற்பனைக்கு பிரச்சனை இல்லாதனால இந்த பந்தல் முறை நீங்க இப்படி போட்டிருக்கிறீங்க ஏ டைப்ல, இது எது சிறந்தது? அதாவது ஒவ்வொருத்தரும் வந்து பந்தல் மாதிரி போட்டிருப்பாங்க, அது சிறந்ததா இந்த ஏ டைப் வடிவம் சிறந்ததுங்களா? இல்ல, இந்த ஏ டைப் வந்து கோப்பு பந்தலும்பாங்க. கோப்பு பந்தல். பந்தல். சரிங்க. இந்த பந்தல் என்னங்கன்னா நம்ம கொடி கொஞ்சம் ஒரு சின்னதா இருக்கும் போது எடுத்து விட்டோம்னா சரிங்க, அது ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து மேல ஏறிக்கும். சரி, ஏறிக்கும் புரியும். அதுல அந்த பந்தல் டைப்ல போட்டீங்கன்னா அது ஒவ்வொரு கொடியும் நம்ம எடுத்து கட்டணும். அது இல்லாம அதுல சைடு இடப்போத்து வந்துச்சு அதையும் கட்டணும், இல்லைன்னா கட் பண்ணி விடணும். சரிங்க. அது வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கும். இது வந்து என்னன்னா இடக்கோத்தும் அதுலயே ஏறிக்கும். ஒண்ணு நம்ம வந்து ஒரு டைம் எடுத்து விட்டோம்னா சரி, இன்னொரு டைம் ரெண்டாவது டைம் எடுத்து விட்டோம் அப்படின்னா இடக்கோத்து எல்லாமே அது மேல ஏறிக்கும். இது களை வர்றதெல்லாம் இதுல கொஞ்சம் குறைங்களா? இதுல களை இந்த புல்லு இதெல்லாம் வர்றது இல்ல. அது வந்து என்னன்னா நம்ம வேணும்னா மருந்து அடிச்சுக்கலாம், களைக்கொல்லி அடிச்சுக்கலாம். இந்த ஏத்தனை செடி வளர்ந்ததுக்கு அப்புறம் சரிங்க நம்ம பேட்டரி ஸ்பேர்ல அடிச்சுக்கலாம். இது களையெல்லாம் எப்படி நிர்வாகம் பண்ணுவீங்க? களையெல்லாம் முன்னாடி மருந்து அடிச்சுட்டு இருந்தாங்க. சரி. இப்பெல்லாம் வந்துட்டு இந்த வெளியில தான் அதிகம் புல்லு களை எல்லாம் வருங்க. அதனால ஒன்று ரெண்டு வரதான் ஆளுங்களை எடுத்து வெட்டி பண்ணிக்கலாம், களை எடுத்துக்கிறோம். சரிங்க. இது வந்து நீங்க இன்னைக்கு நீங்க பீக்கிங்க இதுல பயிரிட்டு இருக்கீங்க. இதுல மாற்று பயிர் வேற என்னென்ன கொடி வகைகள் வைக்கலாம்? பொல்லஞ்செடி வைக்கலாம், பாகச்செடி வைக்கலாம், கொடி வகை. இதனால அது எல்லாம் வேற ஏதாவது மிளகா போதனாலும் இந்த இதுல போடலாம். பந்தல்ல இல்ல, இந்த மல்டிங் சீட்ல போடலாம். இது இந்த கொடி வகை வைக்கிறதுக்கு எவ்வளவு இடைவெளியில இந்த வாய்க்கு இந்த கரை போட்டு மல்சிங் சீட் போடணுங்க? 6 அடிக்கு ஒரு இடைவெளி. 6 அடிக்கு ஒரு கரை. 6 அடிக்கு இது உயரங்க? உயரம் 8 அடியிலிருந்து 6 அடியிலிருந்து 8 அடி வரலாம். 8 அடி வரை எட்டி நம்ம அறுக்க முடியற அளவுக்கு நம்ம 6 to 8 அடி வச்சு அந்த இடத்துல ஜாயின் பண்ற இடத்த பண்ணிக்கலாம். ஆனா இந்த டைப்ல நீங்க இந்த ஏ டைப் இது என்ன பேர் சொன்னீங்க? கோப்பு பந்தல். இந்த கோப்பு பந்தல் போட 1 ஏக்கருக்கு தோராயமா எவ்வளவு செலவாகும் இன்னைக்கு ஜனவரி 2023 படி? இன்னைக்கு ஜனவரி 2023 படி இன்னைக்கு நிலவரத்துக்கு மூங்கில், டொயின், கம்பி, மல்டி சீட்டு எல்லாம் போட்டால் 1 ஏக்கராக்கு 70 ரூபா செலவு வரும். 50 ரூபா எவ்வளவு நாளைக்கு இது வச்சிருக்கலாங்க? இல்லை, இது வந்து கோப்பு பந்தல் வந்து பேப்பர் அந்த மல்டிங் சீட்டு போட்டு போட்டிங்கன்னா நாங்கள் 1 வருஷம் 4 பேஜுக்கு யூஸ் பண்ணுவோம். 4 பேஜுக்கு. இந்த குச்சியை அடுத்த வருஷமும் பயன்படுத்தி, குச்சியை அடுத்து நம்ம அடுத்த வேற வயல் வேணாலும் இதில் வச்சுக்கலாம். மல்சிங் சீட் மட்டும் மாற்றினா போதும். மல்டிங் சீட் மட்டும் மாற்றினா போதும். சரிங்க. ஆனால் இந்த கொடி வகை பயிரை நீங்கள் பயிரிடுறதுக்கு முன்னாடி விதையை என்ன ரகத்தை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க? அது எப்படி, நாட்டு ரகங்களா ஹைபிரிடுங்களா? ஹைபிரிட் ரகம் தான். ஹைபிரிட் ரகம். சரி, இந்த பீக்கிங் ரகத்தில் இப்போ ஊனியிருக்கிறீங்க, இது எந்த ரகம் சிறந்தது இன்னைக்கு காலகட்டத்துக்கு? இன்னைக்கு காலகட்டத்தில் சானியா போருங்கிற ரகம் தான் சிறந்ததாக இருக்குது. சிறந்ததாக இருக்குது. ஏரியாவுக்கும் சேல்ஸுக்கும் எல்லாத்துக்குமே காய் கட்டாக வருது, கரெக்டான சைஸில் வருது. என்ன ரகம்னா? சானியா போருங்க. சானியா போரு. இது நீங்கள் விதை ஊன்றதுக்கு முன்னாடி நீங்கள் விதை நேர்த்தி எல்லாம் பண்ணுவீங்களா? எப்படி ஊனுவீங்க? இல்லை, விதை நேர்த்தி பண்ணுவோம். சரிங்க. ஒரு சோடாமே சோடாமனாசும் கலந்து இது கலந்து அது ஊற வச்சு பண்ணுவோம். சரிங்க. இல்லைன்னா சாணியில் ஒரு நாள் நைட்டுக்கு முன்னாடி சாணியில் ஊற வச்சு சரிங்க விதையை ஊனுவோம். ஓ சரி சரிங்க.
நீங்க இத வந்தோடனே கொடி அதுல அப்படியே ஏத்தி விட்டா போதுங்களா? கயிறுக்கு இது போட்டு கட்டுவீங்களா? இல்ல, காத்தடிக்காத டைம்ல அப்படியே ஏத்தி விட்டா ஒரு நாள் இருந்தாவே அந்த கொடி புடிச்சுக்கும். அப்படியே காத்து அதிகமா அடிக்கிறமா இருந்துச்சுன்னா வாழை சுவாசமா சின்னதா போட்டு போட்டு கட்டினா போதும். சரிங்க, இது நீங்க நட்ட நாளில இருந்து காய்க்கு வரும் போதே எத்தனை நாள் ஆகுங்க? ஒரு 40-45 நாள். 40-45 ரகத்தை பொறுத்து இந்த சாணியை போறது 40-45 நாளுக்குள்ள வந்துடும், காய்க்கு வந்துடும். ஆனா இந்த விதை ஊனுனதுல இருந்து காய்க்கு வர அந்த 40-45 நாள் வரையும் எத்தனை மருந்து அடிப்பீங்க? சுமார் ஒரு 4-5 மருந்து அடிப்பாங்க. 5 மருந்து அடிப்போம். இது இயற்கை மருந்து பயன்படுத்துறீங்களா செயற்கை மருந்துங்களா? இல்ல, இயற்கை பெரும்பாலும் ஆர்கானிக் இயற்கை மருந்து தான் யூஸ் பண்றாங்க. சரிங்க. ஆனா இந்த காய்கறி பயிர்ல இந்த அது இந்த கொடி வகை பயிர்ல பழைய தாக்குதல் அதிகமா இருக்கும், அந்த பழைய தாக்குதலுக்கு என்ன பண்றீங்க? கண்டிப்பா மழை காலத்திலயும் இந்த பனி காலத்திலயும் கண்டிப்பா அந்த பழைய தாக்குதல் அதிகமா தான் இருக்கும். சரிங்க, முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக் மருந்து இயற்கை மருந்து அடிக்கிறோம். சரிங்க, வேப்பண்ண கரிசல் எல்லாம் வேப்பண்ண கரிசல் எல்லாம் கொடுக்க அடிப்பாங்க. ஆனா இந்த கொடி வகை பயிர்ல கருகல் வாடல் சாம்பல் இலைப்புள்ளி இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இழப்பீடா இருக்கும். கண்டிப்பா தாக்கிருச்சுன்னா அது வராது. அது ஏன் பரவுது, வராத இருக்க என்ன பண்ணலாங்க? அந்த வைரஸ் இந்த ப்ராப்ளம் இந்த பிரச்சனை எல்லாம் வரதுக்குங்க விதை போடும் போது விதை நிறுத்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை பெரும்பாலும் தவிர்த்தரலாம். சரி, கொஞ்சம் வெய்ய காலத்துல அந்த மாதிரி வைரஸ் பிரச்சனை இருக்க செய்யுங்க, அது ஒன்று அது கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஓகேங்க. இந்த இது இலைப்புழு இதெல்லாம் வந்துட்டு அப்பப்போ அதுக்கான தேவையான மருந்துகளை ஒண்ணு சொல்றாங்க, அதாவது சின்ன செடியிலேயே வந்துரும் அது பார்த்தா தெரியும் அப்படிமாங்க. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதுக்கு முதல்ல அதான் விதை நேர்த்தி பண்ணிட்டோம் அப்படின்னா சரிங்க, வைரஸ் இந்த வாடல் நோய் இந்த பங்கல் பூஞ்சை நோய் எல்லாமே தடுக்கிறதுக்கு ஒரு 70% தவிர்த்தரலாம். சரிங்க, மழை அதாவது ஈரப்பதம் கரெக்டா இருக்கணும், அதனாலதான் வாடல் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா வாடல் நோய் வர செய்யும். அது ஈரப்பதம் மட்டும் கரெக்டா பண்ணா போதும். சரி, ஆனா இந்த பீக்கிங் ஐயா நீங்க வந்து என்னாரும் அறுவடை செய்வீங்க? ஒரு 10 மணிக்குள்ள, ஒரு காலையில என்ன வேணாலும் பண்ணலாம், ஒரு 10 மணிக்குள்ள அறுத்துறத வெயில் வரங்காட்டி நம்ம அறுத்து வெளியே நம்ம கொண்டு இது பண்ணிடணும். நம்ம மூட்டு சாக்குல போட்டு தைச்சு விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்குது? நீங்க எங்க கொண்டு போய் பண்ணுவீங்க விற்பனை? நான் இப்போதைக்கு லோக்கல்ல கொடுக்குறோம், மார்க்கெட்டும் கொடுக்குறோம். இப்போ சந்தைக்கு லோக்கல் பக்கத்துல இருக்க சந்தைக்கு கொடுக்குறோம் ரெகுலரா. மார்க்கெட்டுக்கும் நாமக்கல்ல திருச்செங்கோடு இந்த மாதிரி மார்க்கெட் ஏரியாவுக்கும் கொடுக்குறீங்க. ஆனா நீங்க இத்தனை வருஷமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, குறைந்த ரேட்டு என்ன ரேட் இருந்திருக்குது, அதிக ரேட்டு என்ன ரேட் போயிருக்குது கிலோ? குறைஞ்ச ரேட்டுனா 20 ரூபா, 10 பெரும்பாலும் அந்த ரேஞ்சு அந்த கம்மியா தான் வருங்க. 15-20 பெரும்பாலும் அதிகம் வராது, ஒரு ஒரு மாசம் 2 மாசம் அந்த மாதிரி இருக்குங்க. சரிங்க, ஆவரேஜ் 25-30 ரூபா இருக்கும். 30 ரூபா இருக்கும். உங்களுக்கு தோராயமா என்ன ரேட் இருந்தா உங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்படியா இருக்கும்? 30 ரூபாய்க்கு இப்போ இருக்க விலைவாசிக்கு 30-35 இருந்துச்சுன்னா அது 30 கீழே குறையாம இருந்துச்சுன்னா இதோ நம்ம கொஞ்சம் நல்லா பார்க்கலாம். ஆனா இந்த பீக்கிங்கா நட்டதுல இருந்து அறுவடை முடிகிற வரையா எத்தனை நாள் தேவைப்படும்? ரகத்தை பொறுத்த எப்படி இருந்தாலும் 60-ல இருந்து ஒரு 80 நாளுக்குள்ள 80 நாள் முடிஞ்சிடும். அதாவது 40-ல இருந்து 50 நாளுக்குள்ள காய் வந்துடும். சரிங்க, ஒரு சில 40-ல இருந்து 50 நாள், ஒரு சில ரகங்கள்லாம் 40 நாள் வரும் காய் வரும். சரிங்க, ஒரு சில நாள் 30 போயிடும், 30 நாள் முடிஞ்சிடும். ஒரு சில இதெல்லாம் 50 நாள் வரும் வரும், எப்படி இருந்தாலும் ஒரு 80 நாள் ஆவரேஜா. நீங்க தொடர்ந்து இதே தான் வைப்பீங்களா, இதை அடுத்து வேற பயிர் வச்சுட்டு இதை திரும்ப ஒரு டைம் போட்டோம் அப்படின்னா அடுத்த பேச்சுக்கு பொல்லங்கா பாவக்க அந்த மாதிரி மாத்திருக்கேன். அண்ணா இப்போ வந்து இந்த 60-90 நாள் இல்லை, ஒரு ஏக்கராவுக்கு பீக்கியா நீங்கள் நடவு பண்ணி இந்த மாதிரி பந்தல் போட்டு பண்ணால் எவ்வளவு லாபம் கிடைக்கும்? ஒரு பேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60-ல இருந்து ஒரு 70 ரூபா மீடியமாக இருந்துச்சுன்னா ஒரு 60-70 ரூபா கிடைக்கும். 70 எல்லா செலவு போக 70 ரூபா கிடைக்கும். பந்தல் செலவு தனியே, நம்ம இந்த இது மட்டும். சரிங்க, ஏன்னா இந்த பந்தல் செலவு நம்ம ஒரு டைம் தான் சீட்டு மல்டி சீட்டு போட்டோம்னா ஒரு டைம் தான் அந்த யூஸ் பண்ணுவோம், அப்போ 3 பேட்ச் 2 பேட்ச் அப்படியே தான் போடுவோம். அதாங்க, அதனால ஒரு பேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50, அதாவது ஒரு எப்படி இருந்தாலும் குறைஞ்ச வச்சு ஒரு 50 கிடைக்கும். ஆனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு சில பேர் உங்கள் தோட்டத்துக்கு நேரடியாக வந்து பீக்கியா இதெல்லாம் வாங்கலாம்னு நினைப்பாங்க, வர்றதுனா வழி எப்படி? உங்களுடைய ஃபோன் நம்பரு, அப்புறம் சில விவசாயிகள் வந்து உங்களை தொடர்பு கொண்டு இதுக்கான காய்கறி சாகுபடிக்கு ஆலோசனையும் கேட்கலாம், அதனால உங்களுடைய விலாசம் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கண்ணா. இப்போ நம்ம வழி பார்த்தீங்கன்னா வைப்பமலையிலேருந்து பெரியமலை போகிறதால பண்ணாரம் கோயிலேருந்து உள்ளே வரணும், பண்ணாரம் கோயிலேருந்து கிழக்கு பக்கம் வரணும். சரிங்க, வந்தீங்கன்னா
ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ளே வரணும். சரிங்க. அதான் என்னோட காண்டாக்ட் நம்பர் சொல்கிறேன், 9677991034ங்க. 1034. நீங்க எந்நேரம் வந்தா இங்க காய்கறி உங்களுக்கு டைரக்டா வாங்கலாம்? ஓ, 10 மணிக்குள்ள, காலையில இருந்து 10 மணிக்குள்ள வந்தீங்கன்னா வாங்கலாம், டைரக்டா வாங்கலாம். வாங்கிக்கலாம், வாங்கிக்கலாம். ஆனா சில விவசாயிகள் இந்த காய்கறி தோட்டம் அமைக்க அவங்களுடைய கனவா இருக்கும், சில பேர் வைக்க விரும்புவாங்க, அவங்களுக்கு நீங்களுடைய பொதுவான கருத்து என்ன சொல்லிடுங்க? பொதுவான கருத்து அப்படின்னா, இப்போ இருக்கிறத, அதாவது என்னன்னா, இப்போ இந்த பந்தல் டைப்ல பீக்கங்காய், பொல்லங்காய், பாவகாய், அதாவது இருக்கிறத எல்லாத்தையுமே கலந்து வச்சுக்கிட்டோம்னா, இப்போ ஏதாவது ஒரு இதில் ரேட் இறங்கச்சுனாலும் இன்னொரு இதில் நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும். ஒன்றா பீக்கங்காய் ஒரே ரகமாக போ, ஒரே கிராப் பண்ணோம் அப்படின்னா, பீக்கங்காய் பண்ணோம்னா ஒரு சில அந்த டைமில் வந்து ரேட் ரொம்ப வீழ்ச்சியாக இருந்துச்சுன்னா, சரி, அந்த டைம் நம்மளுக்கு ரொம்ப அடி வாங்கும். சரிங்க. அது போகாமல் வேற இதே இதில் பொல்லங்காய், பாவக்காய் எல்லாமே கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா, எது ஒன்று போனாலும் ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து பெரிய அளவுக்கு நஷ்டம் கொடுக்காமல் நம்மளுக்கு இவ்வளவு நேரம் எங்களுடைய வேருக்கு நீர் சேனலுக்கு நீங்க சிறப்பா உங்களுடைய காய்கறி விவசாயத்தை பற்றி சொன்னதுக்கு மிக்க நன்றிங்க. இவ்வளவு நேரம் கோப்பு முறை பந்தல்ல கொடி வகை பயிர்களான பீர்க்கங்காய் சாகுபடி செஞ்சு அதிக லாபம் பெறுவது எப்படி அப்படிங்கிற பதிவை பார்த்தோம். பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றிங்க. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அதுல இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கிங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். அனைவருக்கும் நன்றி.